இன்றைக்கு நாம் காண இருக்கும் மிஷனரி சார்ல்ஸ் மீட். பிறப்பு 1/10/1792, இறப்பு 19/1/1873. மனிதர்கள் தங்கள் உரிமைகளை இழந்து மிருகம் போல நடத்தப்பட்ட காலம், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடுகள் இருந்த காலம், கல்வி தொழில் உரிமைகள் மறுக்கப்பட்ட காலம். இந்த காலத்தில் திருவிதாங்கூர் பகுதியில் விடிவெள்ளியாக வந்தவர்தான் அருள் திரு சார்ல்ஸ் மீட். திருவிதாங்கூர் அருட்பணியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சார்ல்ஸ் மீட் இங்கிலாந்தில் உள்ள குளோசஸ்டர் பிரிஸ்டல் என்னும் இடத்தில் 1792 அக்டோபர் மாதம் 1 பிறந்தார். இவரின் மாமாவான அருள் திரு ஜான் ஹண்ட் மூலமாக வளர்க்கப்பட்டார். இவர் யார்க்ஷயரில் உள்ள கோஸ்ஃபோர்ட் மிஷனரி பள்ளியில் பயின்று 1816 மார்ச் மாதம் 6 சிசஸ்டர் என்ற இடத்தில் இறைப்பணி அருள் பொழிவு பெற்றார். இவர் லண்டன் மிஷன் சங்கம் மூலமாக திருவிதாங்கூரில் அருள் திரு ரிங்கல் தோபே அவர்களுக்கு பின் அங்கு ஊழியம் செய்யும்படி நியமிக்கப்பட்டார். இவர் ஜான் ஹண்ட் அவர்களின் மகளை திருமணம் செய்தார். 1816 ஏப்ரல் மாதம் 20 இங்கிலாந்திலிருந்து திருவிதாங்கூர் போக புறப்பட்டார். 1816 ஆகஸ்ட் மாதம் 28 சென்னை வந்தடைந்தார். இங்கு சென்னையின் மிஷனரியான அருள் திரு லவ்லஸ் என்பவரால் வரவேற்கப்பட்டார். மீடின் மனைவி சுகவீனம் அடைந்த காரணத்தால் அவருடைய வீட்டிலேயே சிறிது காலம் தங்கியிருந்தார். இந்த காலத்தில் இவர் தமிழ் கற்றுக்கொண்டார். 1 பிறகு இவர் 1817 செப்டம்பர் மாதம் 9 திருவிதாங்கூர் செல்ல புறப்பட்டார். வழியில் இவரின் மனைவி கைக்குழந்தையை விட்டு சுகவீனம் காரணமாக மரித்து போனார். குளச்சல் பகுதியில் முதல் மிஷனரியான ரிங்கல் தோபையை தொடர்ந்து சார்ல்ஸ் மீட் அங்கு போய் சேர்ந்தார். அப்பொழுது அந்த ஊழியத்தின் பொறுப்பாளராக இருந்த வேதமாணிக்கம் என்பவர் இவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தார். இது மீடின் மனதில் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியது. தன் வாழ்வில் அடிக்கடி இந்த சம்பவத்தை அவர் நினைவு கூர்ந்தார். இவர் மயிலாடி பகுதிக்கு வந்து சேரும் வரைக்கும் இவருக்கு அம்மக்கள் பாதுகாப்பு கொடுத்து அழைத்து வந்தனர். இந்த பகுதியில் 2 வெளிநாட்டு மிஷனரி இல்லாத சூழலில் வேதமாணிக்கம் அந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து சிறப்பாகவும் வெற்றியாகவும் வழி நடத்தியிருந்தார். இங்கு உள்ள சூழ்நிலைகளெல்லாம் வேதமாணிக்கத்திடம் கேட்டறிந்து கொண்டு தமது நற்செய்தி பணியை கால தாமதமின்றி ஆரம்பித்தார். இவர் திருவிதாங்கூரின் அருள்பணி ஊழியத்தினை மிக சிறப்பாக நடத்தி சென்றார். சார்ல்ஸ் மீட் ஒரு சிறந்த நிர்வாகியாக இருந்து சாதாரண ஊழியமாக இருந்த இவ்வூழியத்தை ஒரு வளர்ந்த ஸ்தாபனமாக மாற்றினார். இவர் கன்னியாகுமரியிலிருந்து கொல்லம் வரை பல மிஷனரி தலங்களை நிறுவினார். இவர் நல்ல உடல் ஆரோக்கியமும் தைரியமும் கொண்டவராக இருந்தார். இவரின் அருட்பணி தலைமையிடத்தை மயிலாடியிலிருந்து நாகர்கோவிலுக்கு மாற்றினார். இவர் நாகர்கோவிலில் 1818 ஏப்ரல் மாதம் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியை தோற்றுவித்தார். அது இன்று நாகர்கோவிலின் முதன்மையான கல்லூரியாக திகழ்கின்றது. திருவிதாங்கூர் ராணியால் மீட் அவர்கள் கிறிஸ்தவ நீதிபதியாக அந்த நகரத்துக்கு நியமிக்கப்பட்டார். அதுபோல அந்த அருட்பணிக்கு அந்நாட்களில் ₹5000 நன்கொடையாக கொடுக்கப்பட்டது. இந்த பணத்தை கொண்டு இவர் இன்னும் இடங்களை வாங்கினார். அதில் ஒரு பகுதியை நாகர்கோவிலில் ஆலயம் கட்ட ஒதுக்கினார். அது பெரிய கற்களை கொண்டு கட்டப்பட்டதால் கற்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இவரின் முதல் ஆண்டு ஊழியத்தில் நாடார் சமூகத்தை சேர்ந்த ஏறக்குறைய 3000 சபையில் இணைந்தனர். 1819 அக்டோபரில் இவர் ஒரு அருட்பணி பயிற்சி மையத்தை ஆரம்பித்தார். ஆங்கிலம், சமஸ்கிருதம் மற்றும் 2 சுதேச மொழிகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. 1820 நாகர்கோவிலில் ஆங்கில பள்ளி ஒன்றை ஆரம்பித்தார். அதே ஆண்டு தஞ்சைக்கு சென்றவர் அங்கிருந்த அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்து நாகர்கோவிலில் முதலாவது அச்சுக்கூடத்தை தமது வீட்டிலேயே நிறுவினார். 1 கழித்து கோட்டயத்தில் அச்சுக்கூடம் ஏற்படுத்தினார். அதே ஆண்டு இவர் நெய்யூரில் தொழிற்பயிற்சி மையம் ஒன்றை ஆரம்பித்து தொழிற்கல்வியும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்.
1827 ஆண்டு வாக்கில் 44 பள்ளிகள் திருவிதாங்கூரில் நிறுவப்பட்டிருந்தது. இவரின் கல்வி தொண்டை பாராட்டி திருவிதாங்கூரில் பள்ளிகளின் மேற்பார்வையாளராக சமஸ்தானத்தால் நியமிக்கப்பட்டார். இவர் கொத்தடிமை முறை தொழிலை ஒழிக்க பாடுபட்டார். இவரின் ஊழிய காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் திருச்சபையில் சேர்க்கப்பட்டனர். இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான அருட்பணியாளர்களை கொண்டு வந்தார். இதன் மூலம் கல்வி பணி, மருத்துவ பணி, சமுதாய பணி மற்றும் தொழிற்பயிற்சி பள்ளி ஆகியவைகள் மூலம் அநேக மக்கள் பயன்பெற்றனர். இவர் 1873 ஆண்டு ஜனவரி மாதம் 19 தேதி தமது 80 வயதில் திருவனந்தபுரத்தில் மரணமடைந்தார். அன்பரே, உமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளில் உங்களால் இயன்றவரை உண்மையாய் இருக்கிறீர்களா? நாம் எல்லாரும் உலகளாவிய கிறிஸ்தவர்களாகவும் உலகளாவிய தரிசனம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நமது ஆண்டவர் உலகம் அனைத்துக்கும் ஆண்டவர். ஜான் R.W. ஸ்டாட். ஆண்டவரே, நான் வாழும் காலத்தில் உம் பிரதான கட்டளையை நிறைவேற்ற உமது கிருபை தாரும். ஆமேன்.